இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட எண்பத்தி இரண்டு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று அவசர கடிதம் எழுதியுள்ளார் ஜூன் ஏழாம் தேதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு மீனவர்கள் மற்றும் அவர்களது பதினெட்டு படகுகளை இருவேறு சம்பவங்களில் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளதை அக்கடிதத்தின் மூலம் பிரதமரின் கவனத்துக்கு ஜெயலலிதா கொண்டு வந்துள்ளார் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே மீண்டும் மீண்டும் வலிய வந்து தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள ஜெயலலிதா தங்கள் தலைமையின் கீழ் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை கட்டாயம் காண வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார் இலங்கையிடம் இருந்து கச்ச தீவை திரும்பப் பெறுவதன் மூலமே பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்றும் ஜெயலலிதா யோசனை கூறியுள்ளார் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை நடத்தும் வெறி தாக்குதல் மற்றும் கடத்தல் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நிரந்தர தீர்வுக்கான செயல் திட்டத்தை வகுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கூறியுள்ள ஜெயலலிதா மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலமே இப்பிரச்சினையில் நிரந்தர தீர்வு சாத்தியமாகும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களுடைய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எண்பத்தி இரண்டு பேரையும் அவர்களது பதினெட்டு படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என இலங்கை அரசின் உயர்மட்டத்துக்கு பிரச்சினையை கொண்டு செல்ல வேண்டும் எனவும் பிரதமரை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என இலங்கை அரசை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் மூலமாக வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் இலங்கையின் செயலை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர்